வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். பூண்டு குழம்புக்கு ஒரு நல்ல மெடிசினல் வேல்யூ உண்டு. இதில் முழுக்க முழுக்க நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இது மலைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது புளி தண்ணி வந்து நல்லா திக்காக ஒரு அரை லிட்டர் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கரண்டியில் நல்ல ஒரு ரெண்டு கரண்டி மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய் இது ஒரு கரண்டி துவரம்பருப்பு போட்டுருக்கேன். அப்புறம் மிளகாய் பெருங்காய கட்டி கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கணும். அதுக்கு அதுக்கப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தாளிதம் பண்ணுறதுக்கு கடுகு மிளகாவத்தில் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி கருவேப்பிலை இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு ஜீரா எள்ளு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவோன்னா குழம்பெல்லாம் முடிஞ்சுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டு நம்ம இறக்க போகிறோம். ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம நேராக செய்முறை விளக்கம் போயிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் இதெல்லாம் ஒரு வாசனை தரும். ஈரப்பசம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதான் மெயினு. அடுத்தது இந்த எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு வந்து படபடபடன்னு பொரியும். அதுதான் அதோட பதம். இந்த எள்ளுலேயும் இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நான் பொன்னரமாக ஆக்கிக்கலாம். சேர்ந்த மாதிரி ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் அவ்வளோ ஒரு மணம் கொடுக்கும் குழம்புக்கு. எள்ளு பொரிஞ்சுட்டுருக்கு. இது வந்து நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். இந்த பச்சை வேர்க்கடலை வந்து வறுத்து இது மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் வறுத்து வேர்க்கடலை போட்டாலும் இந்த எள்ளோடு சேர்த்து இப்போ தரட்டி போடுறோம் இல்லையா இன்னும் நல்ல மணமாக இருக்கும் குழம்புல போடும்போது. வேர்க்கடலையும் வறுபட்டுட்டு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இதையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜீராமும் உளுத்தம்பருப்பும் தான் பெண்டிங்கு. இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அரோமா கொடுக்கும் குழம்புல. ரொம்ப நல்லாயிருக்கும். மனமாக இருக்கும் குழம்பு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூண்டு குழம்பு. உளுத்தம்பருப்பு வந்து பொன்னிறமாக எடுத்து உளுத்தம்பருப்பும் ஜீராமும் வறுத்துருக்கேன் இல்லையா நல்ல மனம் வந்துருக்கு. இப்போ இதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரையாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து இனிப்பு சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ வந்து வறுக்கிறதுக்கு இது போகிறோம். இப்போ வந்து இந்த சாமான்லாம் எடுத்துட்டுருக்கேன். மிளகாவத்தல் மிளகு துவரம்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இதெல்லாம் பொரிஞ்செடுத்து மிளகாவத்தல் துவரம்பருப்பு மிளகு பெருங்காயம்லாம் பொரிஞ்செடுத்து இதை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக தான் அரைச்சிக்கணும். குழம்பு இறக்கும் போது இதை போட போகிறோம் நம்ம. இப்போ வந்து என்ன பண்ணி நான் இந்த இலுப்பச்சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயில் வந்து இந்த கடுகு மிளகாவத்தல் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடித்து சமைச்சா சமையல் நல்லா இருக்கும். கடுகு வெடிச்சுட்டுருக்கு. கடுகு வெடிச்சிருக்கு. இந்த பூண்டை போட்டுக்கலாம். இதில் வந்து நான் துளிப்பூர் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து நான் என்ன போட்டுக்க போகிறேன் மஞ்சள் பொடி உப்பு எடுத்து வச்சோடனே அதையும் இதிலே போட்டுக்கலாம். போட்டு வதக்கி வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வதக்கும் இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லா அந்த நல்லெண்ணெயில் வதக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி விட்டுடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் அரைச்சுன்னு வந்துடலாம். புளி தண்ணியெலாம் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்சுன்னு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றி அரைச்சுன்னு வந்திருக்கேன் இல்லையா அதை வந்து இதில் கொட்டி ஒரு கொதி விடலாம். ஒரு கொதி விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு.
இங்கே பார்த்தெல்லாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த மிளகோட அந்த காரம், அந்த இதுக்கு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இந்த குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, இப்பயே இந்த வெள்ளத்தையும் நான் போட்டுட்டு போகிறேன். இன்னும் ஒரு கொதி வந்தோடனே அந்த பொடியை போட்டு இறக்கிடலாம். அந்த பொடியாக இருக்கும். குழம்பு நல்லா ரெடியாக எடுத்து மேலே எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பொடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு கலந்து விட்டுடலாம் குழம்பு. இந்த குழம்பை கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டு பாத்திரத்தில் கலந்து எடுத்து வச்சிடலாம். கலந்து விட்டுருலாம், இதை கலந்துன்றோம். அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நறுமணம். இந்த வின்டர் சீசனுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சூடாக சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குழம்பை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. எல்லோரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. பூண்டு குழம்பு ரெடி. நல்லா சுட சுட பூண்டு குழம்பு ரெடி. எல்லாரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.